ஹலோ மக்களே, இன்னைக்கு வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா இட்லி சாம்பார் தான் பார்க்க போறோம். அது எப்படி செய்யறதுன்னு பாத்துக்கலாம் வாங்க. பருப்பே இல்லாம நம்ம ஒரு ஈஸியான சாம்பார் ஒன்று இப்ப செய்ய போறோம். அது எப்படி செய்யறதுன்னு பாத்துக்கலாம் வாங்க. ரெண்டு தக்காளி பழம் நாலு நாளா கட் பண்ணி வச்சிருக்கிறேன், அதை ஜார்ல நம்ம சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் வந்து பொட்டுக்கல்ல வந்து இதில் சேர்த்துக்கலாம். நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம். ஃபஸ்ட்டு இப்போ நம்ம அரைச்சாச்சு, தண்ணியே ஊற்றாமல் அரைச்சாச்சு. இப்போ கடாய் காஞ்சிடுச்சு, ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு ஸ்பூன் கடுகு உளுத்தம் பருப்பு போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சிடுச்சு. ஒரு வெங்காயத்தை வந்து மெலிசு மெலிசாக கட் பண்ணி வச்சுக்கிறேன், அதை இதில் சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம். ரெண்டு காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் வந்து நீல வாக்கில் மூணு கட் பண்ணி வச்சுக்கிறேன், அதையும் இதில் சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதங்கிடுச்சு. சாம்பார் பொடி ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம். மஞ்சத்தூள் கால் டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். சாம்பாருக்கு தேவையான உப்பு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். வதக்கிக்கலாம். நம்ம அரைச்சி வச்சுருந்த தக்காளியும் பொட்டுக்கடலையும் இதில் நம்ம சேர்த்துக்கலாம். நம்ம தக்காளி அரைச்ச அதே மிக்ஸி இதில் அந்த தண்ணியை நல்லா கழுவி இதுலேயே சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விடுங்க கட்டி இல்லாமல். இது நல்லா கொதி வரட்டும். இப்போ சாம்பார் கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மல்லித்தழையை சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா கலந்துட்டுக்கலாம். ஒரு 10 நிமிஷம் இருந்தால் போதும் நம்ம இந்த சாம்பாரை ரெடி பண்ணிடலாம். பருப்பே இல்லாமல் நல்லா கொதிக்கட்டும். இப்போ நம்ம சாம்பார் சூப்பராக கொதிச்சு பச்சை வாசனெல்லாம் போய் ரெடி ஆகிடுச்சு. இங்கே பாருங்கள், இப்படி சாம்பார் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நம்ம இட்லி கூட தான் இதை வந்து பரிமாற போகிறோம். நம்மளுடைய இட்லி சாம்பார் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல்னு கொடுத்துருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.